விருதாசலமருகே உள்ள ஆர்சி கோவிலாங்குப்பம் கிராமத்தில் புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலய பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடலூர் மாவட்டம் விருதாசல வட்டம் இருப்பு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆர்சி கோவிலாங்குப்பம் கிராமத்தில் உள்ள மிகவும் பழமையான புனித சவேரியார் ஆலயத்தில் இந்த ஆண்டிற்கான தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வீரார் ரெட்டி குப்பம் பங்கு தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்கள் சவேரியார் ஆலய வளாகத்தில் உள்ள கொடி கிராமத்தில் புனித பிரான்சிஸ் சவேரியார் உருவம் பதித்த கொடியை ஏற்றி வைத்தார். முன்னதாக நடைபெற்ற சிறப்பு கொடியேற்ற விழாவிற்கான சிறப்பு திருப்பலியில் திரளான கிராம பொதுமக்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர். தேர்தல் ஆணைய நாடாளுமன்ற தேர்தலை நேர்மையான முறையில் நடத்துவதை உறுதிப்படுத்திட வலியுறுத்தி நாகையில் கிறிஸ்துவ சமூக நீதி பேரவை சார்பில் கோரிக்கை முழக்கம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் கிறிஸ்துவ சமூக நீதி பேரவை சார்பில் தேர்தல் ஆணைய நாடாளுமன்ற தேர்தலை நேர்மையாக நடத்திட வலியுறுத்தி நாகை அவுதிரி திடலில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் அருட்செல்வன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வாக்குப்பதிவு இயந்திரம் மூலமாக பாஜக அரசு மோசடி செய்ய சதி செய்வதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் நாடாளுமன்ற தேர்தலை நேர்மையாக நடத்துவதை உறுதி செய்யவும் கோரிக்கை முழக்கங்களை எழுப்பினர். இதில் நாகை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிறிஸ்துவ அமைப்புகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். குடியாத்தம் அருகே உள்ள பழமை வாய்ந்த தர்காவில் பணம் கொள்ளை போனதால் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் யோகிமடம் பகுதியில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தர்கா கபரஸ்தானத்தில் இஸ்லாமியர்கள் தினந்தோறும் வழிபட்டு செல்கின்றனர். இந்நிலையில் தர்காவில் தொழுகைக்காக சென்றபோது தர்காவின் பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த உண்டியல் உடைக்கப்பட்டு அதிலிருந்து சுமார் 30,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. உடனடியாக அப்பகுதி இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து குடியாத்தம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த குடியாத்தம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சங்கத்தில் ஜவுளிக்கடை உரிமையாளர் விற்ற கடையை காலி செய்ய மறுத்து மண்ணெண்ணெய் ஊற்றி கடைக்கு தீ வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் டவுன் சாலையில் வாக்கியா என்ற ஜவுளிக்கடை உரிமையாளர் பர்கத் என்பவர் தனது கடையை வேறு ஒருவருக்கு விற்பனை செய்துள்ளார். இந்நிலையில் கடையை காலி செய்ய பலமுறை தவணைகள் வழங்கியும் ஜவுளி கடையை காலி செய்து தரமாட்டேன் என்று மறுத்து திடீரென்று பூட்டிய கடையை திறந்து ஜவுளி கடையில் உள்ள துணியை தீ வைத்து கொளுத்தி கடையின் உட்புறம் தாழிட்டு கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அக்கம் பக்கத்தினர் பக்கத்து கடை மீது ஏறி உள்ளே குதித்து ஜவுளி கடை உரிமையாளர் பர்கத்தை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் இச்சம்பவம் இடத்திற்கு வந்த செங்கம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆவடி அருகே வசிக்கும் நரிக்குறவை இனத்தவர்கள் தங்களது இடத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டி தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த திருமுல்லை வாயல் பகுதியில் ஜெயா நகரில் கடந்த 40 ஆண்டுகளாக நரிக்குறவை இனத்தவர்கள் வசித்து வருகின்றனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் MGR அவரது ஆட்சிக்காலத்தில் இந்த இடத்தை நரிக்குறவர்கள் வாழ்வதற்காக ஒதுக்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை அந்த இடத்திற்கு அரசால் பட்டா முறையாக எதுவும் வழங்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் திமுகவை சேர்ந்த சுப்பிரமணி மற்றும் அவரது மனைவி ராஜேஸ்வரி இவர்களுக்கு பட்டா வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி இந்த இடத்தை அபகரித்துள்ளனர். இந்நிலையில் தங்களை ஏமாற்றிய நபர் மீது நடவடிக்கை எடுத்து தங்களது இடங்களை தங்களுக்கே வழங்கிட தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
அறந்தாங்கி வஉசி திடலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி திமுக சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் அறந்தாங்கி வஉசி திடலில் நடைபெற்றது. விழாவிற்கு அறந்தாங்கி நகர திமுக செயலாளர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். திமுக மருத்துவர் அணி மாநில செயலாளர் டாக்டர் எழிலன் நாகநாதன் சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அம்பாசமுத்திரத்தில் ஐயா வைகுண்டர் 192வது அவதார திருவிழாவுக்கு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 38 வாகனங்களில் ஐயா வைகுண்டர் எழுந்து நின்று காட்சி அளித்தார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் ஐயா வைகுண்டர் அவதார தின மாசி மகா ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. ஐயா அவதார தின விழாவை முன்னிட்டு வாகைப்பதி ஐயா வழி பக்தர்கள் மற்றும் அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார அன்புக்குடி மக்கள் சார்பில் அவதார தின விழா மாசி மகா ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஐயா வைகுண்டர் 192வது அவதார தின விழா ஊர்வலத்தில் அகஸ்தியர்பட்டி, தெற்கு பாப்பான்குளம், ஊர்காடு உள்ளிட்ட 38 ஐயா வழி பகுதிகளில் இருந்து பல்வேறு வாகனங்களில் ஊர்வலமாக கிருஷ்ணன் கோவில் திடலை அடைந்தனர். ஊர்வலத்தில் சிறுவர் சிறுமியர் கோலாட்டம் மற்றும் இளைஞர்களின் செண்டை மேளம் முழங்க திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேய்பிறை அஷ்டமியையொட்டி ஈரோட்டில் உள்ள தென்னக காசி வைரவர் கோவிலில் திரளான பக்தர்கள் பங்கேற்று கைகளாலேயே பாலாபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர். ஈரோடு அவள் பூந்துறையை அடுத்த ராட்டை சுற்றிப்பாளையத்தில் அமைந்துள்ள தென்னக காசி வைரவர் திருக்கோவிலில் தேய்பிறை அஷ்டமியையொட்டி ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கும் ஸ்வர்ண லிங்கத்திற்கும் ஆன்மீக குரு ஸ்ரீ விஜய் சுவாமிஜி அவர்கள் தலைமையில் பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்வர்ண பைரவருக்கும் ஸ்வர்ண லிங்கத்துக்கும் தங்கள் கைகளாலேயே பாலாபிஷேகம் செய்தனர். காலை முதல் நடைபெற்ற பல்வேறு பூஜைகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அருப்புக்கோட்டையில் பாஜக நகர விளையாட்டுத் திறன் மேம்பாட்டு பிரிவு சார்பாக நடைபெற்ற பளுதூக்கும் போட்டியில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்று பரிசுகளை தட்டி சென்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை எஸ்பிகே கல்லூரி சாலையில் உள்ள மாஸ்டர் ஜிம் அரங்கில் பாஜக நகர விளையாட்டுத் திறன் மேம்பாட்டு பிரிவு மற்றும் மாஸ்டர் ஜிம் இணைந்து நடத்திய இளைஞர்களுக்கான பளுதூக்கும் போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டி ஜூனியர் பிரிவு, பெண்கள் பிரிவு என தனித்தனி பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பளுதூக்கி தங்களது உடல் திறனை வெளிப்படுத்தினர். மேலும் இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கு பாஜக மாவட்ட தலைவர் பாண்டுரங்கன் பரிசு கோப்பைகள் மற்றும் வெள்ளிக்காசுகள் வழங்கி கௌரவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.